ஹாய் கைஸ், வெல்கம் டு டேஞ்சர் கேமிங் சேனல். இந்த உடனே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நல்ல கண்டென்ட் தான். என்னடா அது அப்படின்னா ஒரு டிப்ஸ் தான். அதாவது பிகினர் யூடியூபர்ஸ்லாம் என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸு, அதாவது டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அது இல்லாமல் ஃப்ரீ ஃபயரில் ஒரு அப்டேட் வருதுன்னா அந்த அப்டேட்டை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி போட்டுருவேன். சரி, இப்போ வாங்க நம்ம இன்ட்ரோவோட நம்ம வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பண பொருள் இல்லடா கூட நம்மளை பார்த்து பயப்படுறான்னா என்ன காரணம்? அம்மா பசங்க எல்லாம் புளிங்கடா. படபலம் ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து சொல்லிடுறேன். என்னடா அதுன்னா, ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வரவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது நம்ம ஏன் ஃபஸ்ட்டு யூடியூப்குள்ளே வரோம் அப்படின்னு அந்த ரீசனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதை சொன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து யூடியூப்பில் வரது காரணம் எதையாவது தேடி தான் வருவோம். ஓகே, நம்மளுக்கு இதை பற்றி வேணும், இந்த கண்டென்ட்டை பற்றி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை தேடி தான் வரோம். அப்போ நம்ம போடுற கண்டென்ட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு கண்டென்ட் போடணும், அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இதுக்கோசரம் தான் நம்ம யூடியூப்ல ஃபர்ஸ்ட் வரோம். நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்ன தப்புலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒன்றும் எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு, அந்த கமெண்ட்டை கொஞ்சம் சைடில் வந்து ஷோ பண்ணுறேன், அதை பாருங்களேன். என்னென்னா, ஒன்றும் இல்லை, நல்ல மனசுக்காரங்க, என்ன மாதிரி சின்ன யூடியூபர்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ கமெண்ட் வருது. இந்த கமெண்ட்லாம் எனக்கு பார்க்குறப்ப என்னதுன்னா, இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் மட்டும் அந்தளவுக்கு பெரிய யூடியூபரா அப்படிங்கிற அந்தளவுக்கு இல்லைன்னு அதனால் சொல்ல வரல. ஃபஸ்ட்டு நாங்களும் அந்த ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ், ஜீரோ வியூஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிப்போம். நாங்களும் ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கஷ்டப்பட்டு வந்திருப்போம். சரி, ஓகே, இப்போ மட்டும் எப்படி நீ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரல. உங்களுக்கு ஒரு வியூன்னு வந்ததுன்னா அது உங்களுக்கு வந்ததாக இருக்கணும். இப்போ நான் சொன்னதால உங்கள் வீடியோவுக்கு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வந்த வியூன்னு இல்லை, உங்கள் வீடியோ பிடிச்சி வந்திருக்க மாட்டாங்க. உங்களோட நீங்கள் பேசுறது, உங்கள் வீடியோ, உங்கள் கண்டென்ட் எதுவுமே பிடிச்சி வந்திருக்க மாட்டாங்க. இந்த ப்ரோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கோசரம் வந்திருப்பாங்க. அதாவது ஒரு வியூன்னு வந்தால் அது உங்களுக்குன்னு இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் யாரோட சப்போர்ட்டும், அதாவது எப்படி சொல்கிறது, சேனலில் வந்து போயிட்டு சம்மந்தமேலே பெரிய பெரிய சேனலில் போய் டிஸ்கிரிப்ஷனில் அதாவது மற்ற யூடியூப் சேனல்லையோ அல்லது ஒரு பெரிய பெரிய கேமிங் சேனல்லையோ போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லைவ்லையோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அதாவது சேனல் ஐடியை வந்து அதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் ப்ரோ, சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது போட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக ஒரு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இதனால் என்ன ஆகுனா, உங்களுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் வந்தாலும் சரி, வரும் தான், வரவாதான் சொல்லலை. அதனால் வந்துன என்ன ஆகுனா, அவங்க நீங்களாக வர வைக்கிறதால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் போகிற வீடியோவை பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களோட கண்டென்ட் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, பிடிக்காது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்மளோட இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம சொந்தக்காரங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீ சொன்னதுக்கோசரம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். அது அவங்க கண்டென்ட் பிடிக்குமா அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் கைஸ் இதுவும். ஓகே, அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களோட ஓன் கண்டென்ட் வந்து போடுங்க. அதே மாதிரி காப்பிரைட் கண்டென்ட் போடாதீங்க. காப்பிரைட்னா ஒன்றும் இல்லை, மற்றவங்க இதை பண்ணுறாங்கன்னா அதை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணவே பண்ணாதீங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன வருதோ அதை கரெக்டாக பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் சம்மந்தமே இல்லை, இப்போ வந்து ஒருத்தர் ஒன் டைப் ட்ரிக் போகிறாரு, நானும் ஒன் டைப் ட்ரிக் போடுவேன் அப்படின்னு போட்டீங்கன்னா அவங்களுக்கு போகிற மாதிரி வியூஸ் உங்களுக்கு போகாது. நீங்கள் பண்ணுற தப்பே இதான். என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க ஒன் டைப் ட்ரிக் போகிறாங்க, அதனால் நானும் ஒன் டைப் ட்ரிக் போடுவேன். அவங்க வந்து இன்றைக்கி அப்டேட் போகிறாங்க, அதனால் நானும் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் போடுவேன் அப்படின்னு பண்ணாதீங்க. அவங்களோட இது, அவங்களோட ட்ரெண்டிங், அதாவது அவங்களுக்கு வந்து அதான் வரும் அப்படின்ற மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்குன்னு ஒன்று வரும். அதை ஃபஸ்ட்டு எதுன்னு பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அவங்க போகிற கண்டென்ட்டே சரி, அவங்க போகிற கண்டென்ட் வந்து நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா அவங்களோட பெஸ்ட்டாக போட பாருங்கள், அப்படி போட்டோன்னா தான் உங்களுக்கு வந்து வியூஸ் வரும். சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் பார்க்குறேன், என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ரூவான தம்ப்நெயிலே இல்லை, அதாவது சம்மந்தமே இல்லாத தம்ப்நெயில் வைக்கிறது, ஒரு மாதிரி எது எதையோ சொல்லி வைக்கிறது. அப்படி கேமிங்னாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃப்ரீ ஃபயர் பார்த்துக்கிறீங்க, டுடே ரெடியும் டுடே ரெடியும்னு எவ்வளோ தம்ப்நெயில் வச்சுருப்பாங்க. சம்மந்தமே இல்லாத பெரிய பெரிய சேனலோட அவங்களோட லோகோலாம் வச்சுருப்பாங்க, அவங்களோட லோகோலாம் வச்சு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அவங்களோட தம்ப்நெயிலுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. அதுமாதிரி தப்பாக நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அதேமாரி வேறு என்னடா அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒன்று வந்து என்னென்னா, மற்றவங்களோட கண்டென்ட் அல்லது ஏதாவது எடுத்து காப்பி பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒன்றும் இல்லை, உங்களோட சேனல் ஐடியை வந்து வேறு எங்கேயாவது போகிறது, அதாவது லிங்க்கை வந்து வேறு எங்கேயாவது கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரிதான், என்னென்னா ஒன்றும் இல்லை, கேமிங் ஆடுறமா, நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆடுறமா, என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரூம் கார்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. க்ரியேட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரூம் கார்டில் வந்துட்டு ஸ்டார்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வேர்ல்டில் வர அந்த ஓசி ரூம் கார்டை சொல்கிறேன். அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்ட் நம்பிச்சா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் ஒரு 2 சப்ஸ்கிரைபர் அப்படின்ற மாதிரி அந்த க்ரியேட் பண்ணவங்க சொல்கிறாங்க. இது மாதிரி 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா நான் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அதுமாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைபரை வாங்கினா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுக்கோசரம் தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா,
நீங்கள் போகிற வீடியோ கண்டென்ட் எதுவுமே உங்களுக்கு போய் சேராது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எந்தெந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு மற்றவங்களோட கண்டென்ட்டை வந்து அதுமாரி எடுத்து போடாதீங்க. உங்களுக்கு என்ன வருது அதை மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு வியூஸ் வந்தாலும் அது உங்களுக்குன்னு வர மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களோட லிங்க் வந்து வேற எங்கேயும் அதிகம் ஷேர் பண்ணாதீங்க. அதேமாதிரி ஷேர் பண்ணுறதால உங்களோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. சரி வச்சா நம்மளோட இதெல்லாம் பார்ப்பாங்க, ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க தான். ஆனால் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க யாராக இருப்பாங்க, மேக்ஸிமம் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 40 கான்டாக்ட் இருக்குன்னா அதில் ஒரு 15 கான்டாக்ட் இருக்கும் நீங்கள் கேமிங் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க தான். ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல, அது கூட அடுத்த ப்ராப்ளம் தான். சில பேர் வீட்டை வந்து பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, என் வீட்டில் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, அதனால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே காய்ஸ், அதனால் என்னென்னா உங்களுக்கு என்ன கரெக்டாக தெரியுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வேறு ஏதாவது தம்ப்நெயிலில் கொடுக்குறதோ அதுமாரி, அதாவது இல்லாத தரத்தோ அதுமாரி எதுவும் பண்ணாதீங்க. அதேமாரி காப்பி ரைட் வர மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் காப்பி ரைட்னா என்னென்னு, அப்படி தெரியல கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து இன்ட்ரோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, அதேமாதிரி என்ன மாதிரி காப்பி பண்ணி போகிறது, அதாவது என்னென்னா நான் என்ன பண்ணுறேன் அதுமாரி கண்டென்ட், அதாவது இன்ட்ரோ மேக் எப்படி, லோகோ மேக் எப்படி, இல்லை ஒன் டைப் ட்ரிக்ஸ், இதுமாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு உங்களுக்கும் தனி கண்டென்ட் போடுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இவ்வளோ யூடியூப் சேனல் இருக்குது, ஒருத்தருக்கும் ஒரு கண்டென்ட் போடுவோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கேமிங் தமிழ் எடுத்துக்கிறீங்களா, அவங்களோட வாய்ஸ் தான் கொஞ்சம் ஜோக்காக காமெடியாக பேசுவார், அதனால் அவருக்கு அவருக்கு அவரோட டேலண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கிறீங்களா, நான் வந்து ஒரு நார்மலான கண்டென்ட் போடுவேன், அதாவது நார்மலாக டிப் அண்ட் ட்ரிக்ஸும் போடுறேன், அது இல்லாமல் ஒரு அப்டேட்டும் எடுத்து போட்டுன்னு இருக்கேன். இல்லை மற்றவங்கள பார்த்துக்கிறீங்களா என்ன பண்ணுவாங்கன்னா லைவ் அதிகமாக போடுவாங்க. ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஃபேக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு, ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி, அதாவது ஃப்ரீ ஃபயரில் இருக்க உண்மைகள், அதாவது ஹேக்கர்ஸ் இதுமாதிரி எவ்வளோ தரம் வந்திருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு சேனல் இதுமாதிரி பண்ணுறாங்களா, அதேமாதிரி உங்களுக்கு என்ன வருதோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க காய்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்ததாச்சு நினைக்கிறேன். சரி, நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட லிங்க் எல்லாத்தையும் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அது எல்லாமே எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படிலாம், அதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ தான், என்னென்ன ஒன்றும் இல்லை, எப்படி எப்படிலாம் அதாவது இன்ட்ரோ கிரியேட் பண்ணுறது, அது இல்லாமல் லோகோ கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் போட்டிருக்கேன், அந்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போட்டிருக்கேன், நீங்களும் போய் பாருங்கள். சரி, இப்போ அவங்க இப்போ நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படி புரியலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு ஒரே தொடர்பு வந்து கமெண்ட் தான், நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை வச்சு தான் நான் அதை பார்ப்பேன். அதேமாதிரி கமெண்ட்டில் சொல்லியிருந்தாலும் நான் மேக்ஸிமம் சொல்லுவேன், இந்த ப்ரோ இதுமாதிரி கேட்டுருக்காது அப்படின்னு கமெண்ட்டை ஷோ பண்ணி காட்டுவேன். சரி, ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் சொந்த கண்டென்ட்டை போட்டால் மட்டும்தான் உங்களுக்குன்னு வியூஸ் வரும், அதை ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஒரே நல்ல வருமானம் கேட்டால் ஒரே நல்ல யாரும் பெரியால் ஆக முடியாது. அதாவது ஒரு ப்ரோ நான் ஒரு வாரம் போட்டு பார்த்தோம் ப்ரோ, ப்ரோ 1 மந்த் போல ட்ரை பண்ண ப்ரோ அப்படிம்பீங்க, ஆனால் என்ன பண்ணியிருப்பீங்க தெரியுமா, 1v1, 1v4, ஏன் 1v6 கூட கேம் பிளே போட்டிருப்பீங்க, ஆனால் எந்த வியூஸும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன் டேப் அடிக்கிறது அதெல்லாம் பெரிய மாட்டா அப்படிங்கிறத இப்போ எல்லாருமே ஒன் டேப் அடிக்கிறாங்க. அதனால் உங்கள் வியூஸ் உங்களோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வரணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதாவது மற்றவங்கடியே ரொம்ப 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 பெஸ்ட்டாக பண்ண மாட்டோம், உங்களோட வீடியோ வந்து கொஞ்சம் சுகஸ்டர், அதாவது ஃபஸ்ட்டில் வரும், ஓரளவுக்கு க்ரோத் ஆகி வரும். ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சுன்னா கமெண்ட்டில் ஏதாவது ஒரு ரெட் கலர் ஹார்ட் சிம்பிள் போட்டு அனுப்பிச்சி விட்டுருங்க, நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோ நம்ம சொன்னதும் புரிஞ்சிருக்குடா அப்படின்ற மாதிரி ஓகேன்னு சொல்லி நினச்சிக்கிறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க, மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தொட்டு விட்டு போடுங்க. ஓகே, பாய் பாய், தேங்க்யூ காய்ஸ்.